நீங்க என்ன செய்றீங்க? வேங்கை வயல்ல மலம் மனித கழிவை கரைச்சதை நீங்க ஏற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா, ரசிக்கிறீங்களா, வெறுக்கிறீங்கல்ல? அது மாதிரி என் வாழ்க்கையில ஏன் கழிவை கரைக்கிறதுலயே தீவிரமா இருக்கிறீங்க. திமுகவுக்கு என்னையே சமாளிக்க முடியல. நான் கேட்கிற கேள்விக்கு எதுக்கும் பதில் இல்ல. நீங்க என்ன செய்றீங்க? வேங்கை வயல்ல மலம் மனித கழிவை கரைச்சதை நீங்க ஏற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா, ரசிக்கிறீங்களா, வெறுக்கிறீங்கல்ல? அது மாதிரி என் வாழ்க்கையில ஏன் கழிவை கரைக்கிறதுலயே தீவிரமா இருக்கீங்க. நேற்று வழக்கறிஞர் போய் கேட்டதுக்கு அவங்க மறுத்ததுக்காக தான் நான் கேட்கிறேன். ஏன்னா தனிப்பட்ட அவங்க வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கு என்ன மாதிரியான எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, அதை கொடுக்கணும் தம்பி, கொடுக்கணும், முறை கொடுக்கணும். எனக்கு வந்து நீ சும்மா வா போன நான் ரோட்ல பிக் பாக்கெட் அடிக்கிறேன் கிடையாது. ஒரு குற்றச்சாட்டு, நீ என்ன குற்றச்சாட்டுன்னு சொல்லுங்க, அதுக்கு நான் வந்து உரிய விளக்கம் அளிக்கிறேன். அதை தரணும், அதுக்கு சட்டத்துல விதி இருக்கு. அதை தான் நாங்க திரும்பி திரும்பி சொல்றோம், எனக்கு அனுப்பு. என்னது, என்ன எதுக்கு நீங்க பதில் தேவைப்படுது, நான் வந்து பதில் தரேன். இவ்வளவு தாமதமா இருக்கீங்க. திமுகவுக்கு என்னை சமாளிக்க முடியல. நான் கேட்கிற கேள்விக்கு எதுக்கும் பதில் இல்ல. என்னை சமாளிக்க முடியல, வேற வழி இல்லாம இந்த நாடகத்தை ஆடிட்டு இருக்கு. அதையும் நான் எதிர்கொள்வேன். இது என்ன எம்மாத்த பாப்போம். இவர் அந்த சட்ட வரைவில் இவர் அண்ணல் அம்பேத்கர் பக்கத்தில் இருந்திருப்பார். அந்த நகலெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்திருப்பார். இவர் இப்படி பல பேர் நான் பல அறப்பைத்தியங்கள் தெரியுது. அதுக்கு புரட்சியாளர் வகுத்தாருன்னு தெரியுது. நான் தான் இதை உருவாக்கி கொடுத்தேன். அவர் சொல்கிறாரு, அன்னைக்கு மகாபாரதம் எழுத வால்மீகி தேவைப்பட்டுச்சு, அவனும் இவங்க ஆள் கிடையாது. சட்டத்தை வரைகிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு, அதுவும் அவங்க ஆள் கிடையாது, நான் தான் எழுதினேன். அவர் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சட்ட வரைவு இருந்ததில்லை, நாம் உருவாக்குறோம். ஆனால் இந்த நாடு இறையாண்மை கொண்ட ஒருமைப்பாடு கொண்ட தேசமாக இருக்கணும்னா அந்தந்த மாநிலங்களுக்கான முன்னுரிமை கொடுக்கப்படணும்னு சொல்கிறாரு. அவர் உங்களுக்கு தெரியும், அவர் எழுத போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு. அதனால் அம்பேத்கரே சொல்கிறாரு, நான் தான் இதை எழுதினேன், ஆனால் இதை எரிக்கணும்னா நான் தான் அதை முதல்ல எரிப்பேங்கிறது. நான் சொல்லலை, அவர் சொன்னது தான் அது. இவங்க இன்றைக்கி வந்து அவர் இல்லை, அவருடைய வழித்தொண்டர்களாக இருக்கிற அவருடைய வழியை பின்பற்றுகிற நாமளும் வலிமையாக இல்லை. அதனால் என்ன வேணாலும் பேசலான் இருக்கு. இப்போ ஆளுநர் வந்து சொல்கிறாரு பாருங்க, 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற சனாதன தர்மத்தின் உச்ச நட்சத்திரமே வள்ளலார் தாங்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஒரு சராசரி மனநிலையிலிருந்து நீங்கள் பாருங்களேன். 10,000 ஆண்டுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பு இருந்ததா, இந்த இந்த கோட்பாடுகள் இருந்ததா, இந்த மதம், இந்த இதுகெல்லாம் இதிகாசங்கள்லாம் இருந்ததா? இதில் வள்ளலாருங்கிறவர் இவங்க சொல்கிற சனாதன கோட்பாட்டை எதிர்த்து, இந்த ஏற்றதாழ்வை எதிர்த்து தான் வெளியில் போய் நம்ம பாட்டனார் சுத்த சன்மார்க்கம்ங்கிற ஒரு சமயத்தையே உருவாக்குறார். அவரை போய் இந்த சனாதன கோட்பாட்டுகளை இது பண்ணி அவர் தான் இந்த தர்மத்துக்கு பெரிய சூப்பர் ஸ்டார்னா இது எப்படி எப்படி இருக்கிறது? இது மாதிரி தான் இவங்க போகிற போக்கில் ஒவ்வொன்றையும் சொல்லுவாங்க. வரலாற்றை திரித்து திரித்து பேசி பேசி எல்லாவற்றையும் தன்மையப்படுத்தி கொண்டவர்கள் இப்போவும் அதை செய்கிறாங்க.